கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்து போயுள்ள சம்பவம் நாடெங்கிலும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை 30 அதிகாலை 2:30 அளவில் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் முண்டகை கிராமத்தின் மேல் பகுதியில் உள்ள மலைப்பகுதிகளில் கனமழை பொழிந்தது. கனமழையால் மலையில் இருந்த பாறைகளும் மண்ணும் சரிந்து நீருடன் கலந்து தாழ்வான பகுதிகளை நோக்கி வேகமாக ஓடி வந்தது. அதிகாலை 2:30 அளவில் முண்டகை கிராமத்தில் நடப்பது அறியாமல் வீடுகளிலேயே உறங்கி கிடந்தவர்கள் மண்ணோடு மண்ணாக சமாதியானார்கள். நீரோட்டத்தின் வேகத்தால் மலைப்பகுதியில் இருந்து மண்ணும் பாறைகளும் கலந்து பள்ளத்தை நோக்கி வேகமெடுத்தது நிலச்சரிவு வெள்ளம். முண்டக கிராமத்தில் இருந்து அடுத்த 3 கிலோமீட்டர் தொலைவில் பள்ளத்தில் இருக்கக்கூடிய சூரல்மலா கிராமமும் மண்ணில் புதையுண்டது. நடக்கும் பேரழிவு கூட தெரியாமல் நித்திரையிலேயே பலரும் மாண்டு போனார்கள். இயற்கையின் வேகத்திற்கு மனிதனால் ஈடுகொடுக்க முடியாது என்பது உண்மைதான். தாழ்வான பகுதியை நோக்கி வேகமெடுத்த இந்த மலைச்சரிவு அடுத்த குறி வயநாடு நகர்பகுதி. அதிகாலை 4 அளவில் மீண்டும் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டதாக பேரிடர் மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். நேரம் கடக்க கடக்க பலி எண்ணிக்கையும் மண்ணில் புதைந்தவர்களை எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அட்டமலை ஆற்றிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அட்டமலை ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகளில் சுற்றுலா வந்தவர்கள் கதி என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. பிற மாநிலங்கள் வெளிநாட்டில் இருந்து கூட சுற்றுலா பயணிகள் தங்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அவர்களின் முழு விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. சாலியாற்றங் கரையோரத்தில் இருக்கும் அட்டமலை கிராமத்தில் ஆற்றில் எண்ணற்ற சடலங்கள் மிதந்து வந்ததை கிராம மக்கள் அப்புறப்படுத்தினார்கள். தேசிய பேரிடர் மீட்புக் குழு, காவல்துறை, தீயணைப்புத்துறை என அனைத்து துறைகளும் இந்த நிலச்சரிவில் பேரழிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டன. இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடந்து வரும் சூழலில் நேரம் கடக்க கடக்க சடலங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகி வருகிறது. இந்த பேரழிவை மாநில பேரழிவாக கேரள அரசாங்கம் அறிவித்து 2 துக்கம் அனுசரித்து தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட்டுள்ளது. தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்தும் உதவிக்கரங்கள் கேரளாவுக்கு நீண்டுள்ளன.